எவர் ஒருவரை இயற்கை குருவாக இருந்து வழி நடத்துகிறதோ, எவர் ஒருவர் பஞ்சபூதங்களினுடைய பரிபாஷையை கற்று உணர்ந்தவராக விளங்குகிறாரோ, எவர் ஒருவருக்கு சகல ஜீவராசிகளிடமிருந்தும் ஞானத்தை பெறக்கூடிய ஆற்றல் இருக்கிறதோ, அவர்களை அவதூதர் என்று அழைப்பது உலக மரபு. இயற்கை வழிநடத்தக்கூடிய, இயற்கையிடமிருந்து ஞானத்தை பெற்றிருக்கிற மானுட குரு என்று யாரையும் இனங்காட்டப்படாத நிலையில் ஒரு உன்னத நிலையை பெற்றிருக்கிற உயர்ந்த ஆத்மாக்களை அவதூதர்கள் என்று வர்ணிப்பார்கள். அப்படி ஒரு அவதூத நிலையில் இன்றைக்கு நம்மிடையே வாழும் சித்தராக திருவண்ணாமலையில் நடமாடிக்கொண்டிருப்பவர் துப்பியம்மா. இத்தகைய அவதூதர்களை நாகம் தீண்டாது, கொடிய விஷம் நிறைந்த ஜந்துக்கள் அண்டாது, சகஜ நிலையில் அவர்கள் உலாவுவார்கள். உள்ளுணர்வில் ஒருவித பரமானந்த உணர்வோடு அவர்களுடைய சகல பொழுதும் கழிந்து கொண்டிருக்கும். அகம் பரிசுத்த நிலை அடைந்து ஒரு ஜோதி வடிவமாக ஒளிப்பிரவாகமாக உள்ளே கனண்டு கொண்டிருக்கும். புறத்தே அவர்கள் ஒருவித அசுசையாகவோ அழுக்கு தோற்றங்களோடோ காட்சி அளிப்பர். காணுகிற சாமானிய மக்களுடைய மாயை கண்களை மறைத்து அவர்களிடமிருந்து விலக்கிவிடும். அவங்க வந்து பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கிறாங்க. இவனுடைய ஊழக்கண்களுக்கு உள்முகமாக பார்க்கக்கூடிய திறன் கிடையாது. புறத்தோற்றத்தில் இருக்கிற அழகை கண்டு கழிக்கக்கூடிய சாமானிய மாண்டுடர்கள் என்ன செய்வாங்க? பார்க்க பாந்தமா இல்லை, பளிச்சின் இல்லை, பவனி வரலை, பல்லாக்களை வரலை, வாய்ப்பிளர்ந்து நிற்பது போன்ற சித்துக்கள் நிகழ்த்தவில்லை அப்படின்னு மாயையில் சிக்கி ஏமாந்து விடுவார்கள். ஒவ்வொரு சித்த புருஷர்களுக்கும் ஒரு விதமான அத்தாட்சி செயல்பாடுகள் இருக்கும். அவர்களுடைய சித்துக்கள், அவர்களுடைய அருளாசி அனுகிரகம் தந்ததற்கு ஒரு அடையாள சமிக்கை வெளிப்படுத்துகிற விதம் ஒவ்வொரு சித்தர்களிடம் மாறுபட்டு இருக்கும். உதாரணமாக சில சித்த புருஷர்கள் என்ன செய்வாங்க, தன்னை நாடி வந்திருக்கிற பக்தர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக கைதொழுதபடி நிற்பாங்க. சாமி, எனக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்கு, என்னுடைய கர்மாவை நீங்கள் தான் தீர்த்து எனக்கு ஒரு சுகம் தரணும், வாழ்வின் நெடுகாலமாக நான் வலி வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உங்களுடைய பார்வை தீட்சையில் எனக்கு ஒரு பரிசுத்த நிலை கிடைக்கணும் அப்படின்னு இந்த சமூகம் அடையாளம் கண்டிருக்கிற சித்த புருஷர்களிடம் போய் மண்டியிடுவாங்க. இத்தகைய அவதூத சித்தர்கள் என்ன செய்வாங்கன்னா, அருகில் அழைத்து அணைத்து பேசி ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எந்த விதமான நேரடி உரையாடல்களும் அவங்க ஈடுபடுவதே இல்லை. மன ஓட்டங்களில் பல வேதனைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் எங்கோ பிராக்கு பார்த்தபடி இருக்கிற அந்த சித்த புருஷருக்கு இது எல்லாம் ஒரு நொடி பொழுதில் உணர்ந்து கொள்ளக்கூடிய வல்லமை கொண்டவர்கள். சரி, இந்த குழந்தைக்கு நாம் ஒரு வரத்தை கொடுப்போம், ஒரு விடுதலையை கொடுப்போம், ஒரு ஆசையை கொடுப்போம்னு முடிவெடுத்த அடுத்த கணம் அவங்க எந்த வஞ்சகமோ சிக்கனமோ செய்கிறது கிடையாது, அள்ளி கொடுத்துடுவாங்க. அப்படி கொடுத்தாங்கங்கிறதுக்கு ஒரு சமிக்க, ஒருவேளை அந்த சித்த மகான் ஒரு புகை பிடிக்கும் பழக்கம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த நேரம் ஒரு பீடியை எடுத்து ஒரு பற்ற வச்சு ஒரே இழுப்பு இழுத்து அப்படி தூக்கி போட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து போவார். அந்த இடத்தில் குழுமியிருந்த கூடியிருந்த அன்பர்களில் யாருக்கோ அல்லது எல்லாருக்குமாக சேர்த்து ஒரு விஷயத்தை அவர் கையெழுத்து விட்டிருக்கிறார் என்று நாம் அனுமானித்து கொள்ள முடியும்.
அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து இருந்த தடைகள் தானாக விலக தொடங்கும். இருளாக இருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி மெல்ல ஊடுருவ ஆரம்பிக்கும். ஓராண்டுக்கு பிறகு அவங்க திரும்பி பார்க்குற போது அவங்களே உணர்வாங்க, அந்த சித்த புருஷரை பார்த்து தரிசனம் பண்ணோம், அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குங்க அப்படின்னு நன்றி உடையவர் நினைத்தும் பார்ப்பாங்க. இப்படி ஒவ்வொரு விதமாக சித்த புருஷர்களுடைய அந்த அனுக்கிரகத்தினுடைய அடையாளத்தை ஒரு சூட்சமமாக அவர்கள் வெளிப்படுத்தி விட்டு விலகிக் கொள்வதை பலகாலம் இந்த பயணத்தில் இருப்போர் எளிதில் சொல்ல முடியும். மூக்குப்பொடி சித்தரை தரிசிக்கிற சூழலில் பலரும் பலவிதமான எண்ண ஓட்டங்களோடு அவரை சூழ்ந்திருப்பாங்க. அவர் இன்னைக்கு யாரையும் சந்திக்க கூடாதுன்னு முடிவெடுத்தார்னா உச்சந்தலையிலிருந்து கால் கட்டை விரல் வரைக்கும் ஒரு பெரும் துணியாலேயோ சாக்காலேயோ தன் உடலை சுருக்கி கொண்டு முழுக்க மூடிவிடுவார். அவருடைய உடல் பாகத்தை எந்த பகுதியும் பார்வையாலையும் பார்க்க முடியாது, நாம் பரிசமாக தொட்டும் வழிபட முடியாது. அப்படி தன்னை நத்தை கூட்டில் சுருக்கி கொண்டது போல மறைத்து கொண்டது போல நடந்து கொள்வார். ஏன் இன்னும் சில நேரங்களில் அவர் என்ன செய்வார், ஏதோ ஒரு பெரும் பாவி தன்னை பார்க்க வருகிறான் என்பதை அறிந்து கொண்டால் சகஜமாக உட்கார்ந்திருந்து மூக்குப்பொடி போட்டுட்டு ஏதோ தானாக பேசி உலாவி கொண்டிருந்தவர் சட்டுன்னு ஒரு வண்டியை நிறுத்தி அது காரோ பைக்கோ அந்த இடத்திலிருந்து அகன்று விடுவார். அந்த வாகனம் எந்த திசைக்கு காட்டுறாரோ அந்த திசைக்கு பயணமாகும். அப்படி சில பேர் காரில் ஏறி பெங்களூர் போனதெல்லாம் கூட நடந்திருக்கு. அவரை தரிசிக்க வேண்டும்னு வெளியூர்லேருந்து வந்திருக்கிற யாரோ சிலரை தவிர்ப்பதற்கு அவர்கள் இந்த திருவண்ணாமலையிலிருந்து அகலும் வரை அவர் வெளியூரில் தங்கிடுவார். அவர் ஒரு கடும் நிர்வாகம் நடைமுறையோடு கூடியவர். கையில் ஒரு பெரும் கோல் வைத்திருந்தார். ஜனங்களை வந்து தன் அருகில் வருவதை விரும்பாத நிலையில் அடித்தும் விரட்டுவார், கடிந்து கொள்வார். அவருடைய அனுகிரக செயல்முறையில் சடார்னு ஒரு பாக்கெட்டு மூக்குப்பொடியே ஒரே சனத்தில் உள்ளிழுத்துடுவார். வேகமாக மூக்கில் அந்த மூக்குப்பொடியை இழுத்துட்டு கையை தட்டிட்டு பிடிச்சி வச்சுக்கோ கட்டி வை அப்படின்னு ஏதேனும் ஒன்றை ஒரு பரிபாஷையில் அவர் சொல்லிவிட்டு அருகிலும் அங்குங்குமாக நடக்க தொடங்குவார். ஒவ்வொரு விதமான அனுகிரக அங்கீகாரத்தை அவங்க வெளிப்படுத்துவதற்கு ஒரு முத்திரையாக ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு விதத்திலையும் அவற்றை சமூகத்துக்கு தெரியப்படுத்தி கொண்டு தான் இருந்திருக்கிறாங்க. அப்படியான இந்த அவதூத சித்த வரிசையில் இன்றைக்கு பெரும் ராஜ்யத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிற தொப்பியம்மாவுனுடைய அந்த அனுகிரக சமிக்கை முத்திரை என்பது எது? தொப்பியம்மா மாதிரி இந்தியா முழுதும் எண்ணற்ற அவதூதர்கள் அவதரித்து அங்காங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கும் நல்லாத்மாக்களுக்கு வீடு பேறு அடையக்கூடிய ஒரு நல்வழியை, அனுகிரகத்தை, ஆசீர்வாதத்தை வழங்கியபடி தான் இருக்கிறார்கள். பலர் பிரபலமாக இருக்கிறாங்க, சிலர் தங்களை மறைத்து கொண்டு வெளியில் தெரியாமல் உலாவி கொண்டிருக்கிறாங்க. இந்த அவதூதர்களில் சிலர் எப்பொழுதும் ஜன நடமாட்டம் மிகுந்த பகுதிகளில் உலாவுவது என்கிற நடைமுறையோடு இருப்பவர்கள், சிலர் வனாந்திர பகுதிகளில் மறைந்து இருப்பாங்க, என்றாவது ஒரு நாள் தான் ஜனங்க மத்தியில் தென்படுவாங்க. தொப்பியம்மா மாதிரி பூனே ரயில்வே ஸ்டேஷனில் மஸ்தான் பாபான்னு ஒருத்தர் இருக்கிறார். இதுபோல் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், மார்க்கெட்டு இது மாதிரி பகுதிகளில் ரொம்பவும் ஜன நடமாட்டம் மிகுதியான நகர பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட தெரு சந்திப்புகளில் சிலர் இருப்பாங்க. இவங்க வந்து அனுதினமும் இவர்களை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு அனுதினமும் கிடைக்கும்.
சாமானிய ஜனங்களால் மிகவும் கொண்டாடப்படக்கூடிய அவதூதர்களை அனுதினமும் ஜனங்கள் என்ன செய்வாங்க, ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுன்னு அவர்களை ஒரு பதிவாக மாற்றிக்கொண்டே வருவாங்க. அந்த நிலையில் இன்றைக்கு மிக அதிகமான பதிவுகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிற ஒரு அவதூதராக இன்றைக்கு தொப்பியம்மாளைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நாளும் அவங்க அந்த கிரிவல பாதையில் வலம் வராங்க. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான நபர்களால் அவர்கள் காட்சி பதிவுக்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பெருமையோ சிறப்போ அதில் எதுவும் ஒரு குதூகலமோ எதுவும் அவங்களுக்கு கிடையாது. அவர்களை தரிசிக்கிறவர்களும் அவர்களை படமெடுத்து மகிழ்கிறவர்களுக்கும் தான் அந்த மகிழ்ச்சி எல்லாம். ஆனால் இந்த நிலையை சிலர் அனுமதிப்பது உண்டு, சில சித்த புருஷர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் தொப்பியம்மா எது குறித்துமே எந்த நிலையிலுமே யோசிக்கிறதே இல்லை. காரணம், அவர்களுடைய நிலை மிக மிக உயர்ந்த நிலையில் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தொப்பியம்மாவுடைய அனுகிரக முத்திரை என்பது என்ன, அவர்களுடைய அந்த சமிக்கை எப்படிப்பட்டது, அவங்களுடைய ஆசீர்வாத முறை, உன்னோட கோரிக்கைகளுக்கு உன்னுடைய வழி வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுத்துட்டோம் போ அப்படின்னு சொல்கிற இடம் எதுன்னா, அவங்க ஒரு நாகசக்தி, அனுதினமும் இந்த மலையை அவர்கள் நாகமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அடியன் முன்னொரு வீடியோவில் விரிவாக பேசியிருக்கிறேன். அப்படி அவர்கள் வலம் வருகிற அந்த ஒரு நிலை இருக்க, அதுதான் அவங்க அனுதினமும் செய்து கொண்டிருக்கிற சாதகம். அவர்களுடைய தவம், அவர்களுடைய தியானம் எல்லாமே அந்த அனுதின வளம் வருதல் தான். அப்படி அவர்கள் ஒரு தவத்தை மேற்கொண்டிருக்கிற அந்த பயணம் இருக்குல்ல, அந்த பயணத்தில் அவர்கள் நடந்து போகிற போது இரண்டு பக்கமும் தள்ளி நின்று அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத நிலையில் அவர்களை தரிசிப்பது சரி. ஆனால் அவங்க நடந்து போயிட்டுருக்கிற போது கொஞ்சம் நெருக்கமாகவும் தள்ளியும் அவர்களுக்கு முன்பாக அவங்க பார்வைப்படணுங்கிறதுனால போய் காலில் விழுறாங்க இல்லையா, அது எந்த வகையிலும் சரி கிடையாது. அது அவர்களுடைய தவத்துக்கு இடையூறு நிகழ்த்துவதற்கு சமமான ஒன்று. அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு பின்விளைவை தரக்கூடியதாக அமைந்துடும், அவர்களுடைய கோபத்துக்கு ஆட்படும் நிலை இருக்கும் பட்சத்தில். அதனால் அந்த கிரிவலத்தை வளம் வருகிற காலத்தில் நாம் தள்ளி நின்று எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் தள்ளி நின்று நாம் அவர்களை பார்வையால் பார்த்து தரிசிக்கிறோம். அந்த தரிசனம் நம்முடைய ஆத்ம தூய்மைக்கு வழிவகுக்கும். அதுக்கு மேலே அந்த அம்மாவிடம் போய் நாம் ஏதேனும் ஒன்று வாங்கிட்டு போய் கொடுத்து அவங்க ஏற்றுக்கணும்னு தயவு கூர்ந்து யாரும் அதுக்கு முயற்சி எடுக்காதீங்க. அவர்கள் இந்த பிரபஞ்சத்திலிருந்து தனக்கு என்ன தேவையோ அதை இப்படி சுண்டுனா கிடைக்கக்கூடிய ஆற்றலோடு இருக்கிறாங்க. நீங்கள் கொண்டு போய் ஏதேனும் ஒன்றை கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டால்தான் அவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு குழந்தைத்தனமான முடிவுக்கு உட்படாதீங்க. அதுலேயும் 10 in 9 பேர் இந்த குளிர்பானங்களை கொண்டு போய் கொடுக்குறீங்க. அதை ஒரு சாதாரண மனிதர் ஆரோக்கியமாக இருக்கிறம இவங்க கொடுக்குற பாட்டிலெலாம் வாங்கி சாப்பிட்ட அந்த உடம்பு என்னத்துக்காகும். நாமளே ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் சாப்பிட்டோம்னா அதுக்கு ஏராள எதிர் விளைவுகள் ஏற்படும். இந்த சோடா தன்மை கொண்ட இந்த குளிர்பானங்களை கடைகளில் சாதாரணமாக கிடைக்கிது 10 ரூபாயிலிருந்து. இப்படி ஒரு 10 ரூபா பாட்டில் வாங்கிட்டு போய் அந்த அம்மாட்ட நீட்டினா அது என்ன முட்டாக்கி ஆசைப்படுற குழந்தையா, நீ கலர் கலராக நீட்டினோடனே டப்புன்னு வாங்கிக்கிறதுக்கு. அதை இந்த ஜனங்க புரிந்து கொள்ளணும். அவங்க ஒரு இளநீ சாப்பிடணும்னு விரும்புகிறாங்கன்னு வச்சிங்களேன்,
அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. சுற்றி நிற்கிற 10 பேர்கிட்ட ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு இளநி வாங்கிட்டு வா அப்படின்னு கேட்டு வாங்கி அவங்களால் அருந்த முடியும். 2 இட்லி வாங்கிட்டு வா அப்படின்னு கேட்டு வாங்கி அவங்க ஏற்றுக்க முடியும். அவர்கள் எதிர்பார்க்காத, அவங்க கேட்காத, அவங்களுக்கு விரும்பாத, அவங்களுக்கு தேவைப்படாத ஒன்றை கொண்டு போய் நீ கொடுக்கணும்னு நினைக்கிற, அவங்களுக்கு என்ன தேவை எது தேவையில்லைங்கிறதே பக்தர்களாக சூழ்ந்திருப்பவர்கள் அறியாத ஒன்று. நாம் அவர்களை நாடி நிற்கிறோம். அவர்கள் உலாவுகிற அந்த இடத்தில் நாம் நின்றால் போதும். சரி, அவர்களை எப்படி நாம் அவர்களுடைய அனுகிரகத்தை பெறணும், அவங்க ஆசீர்வாதத்தை பெறணும்னா நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? அவங்க இந்த கிரிவல பாதை என்பது ஒரு தவம் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். அவர்கள் இந்த கிரிவல பாதையில் வளம் வருவது என்பது அவர்கள் அனுதினமும் சிவனை நோக்கி அவர்கள் செலுத்துகிற தவம். அனுதினமும் அவர்களுடைய சாதகத்தை மேலும் மேலும் முன்னோக்கி கொண்டு வருகிறார்கள். அங்கே போய் நாம் குறுக்க விழுவுறது, இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு அவங்கள பின்தொடர்வது, இதை அடியோடு தவிர்த்து கொள்ளுங்க. அவர்கள் இந்த தவத்தை முடித்த பிறகு திருவண்ணாமலையில் அந்த பயண பகுதியில் ஒரு சில இடங்களில் இயல்பாக அவங்க வந்து அமர்றாங்க. அப்படி அமர்ந்து உட்கார்ந்த பிறகு காலை அப்படி தூக்கி முட்டி மேலே கையை வச்சுக்கிட்டு உட்காருவாங்க. அது ஒரு முத்திரை. அப்படி உட்காருவதும் காலை நீட்டி போட்டு உட்காருவதும் இப்படி ஒரு 3-4 முத்திரைகளில் தான் அவங்க அமர்றாங்க. அப்படி அமர்கிற அந்த நேரத்தில் ஒரு 10 அடி தள்ளி நாம் இருக்கும் இடத்திலிருந்து மனசார பிரார்த்தனை செய்தால் போதும். அந்த இடத்திலேயே சாஷ்டாங்கமாக நமஸ்காரமும் செய்யலாம். மற்றபடி அவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் தவிக்க வேண்டாம். நீங்கள் அந்த இடத்துல அமர்ந்துருங்க, அவங்க ஏதேன்னு கேட்டால் நீங்கள் வாங்கி கொடுங்க. அவர்களுக்கு தெரிகிறது தனக்கு என்ன தேவையோ அது எங்கே கிடைக்குமோ அங்கே வாங்கிக்கிறாங்க. இதர வடிவங்களில் தொந்தரவு செய்ய வேண்டாம். சரி, இந்த சித்த புருஷர்களினுடைய ஒரு அனுகிரகத்தினுடைய அடையாளம் நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது அப்படின்னு தானே தொடக்கத்தில் பேசிட்டு வந்தேன். அது மாதிரி இந்த அம்மாவுனுடைய ஒரு அனுகிரகத்தினுடைய ஒரு அடையாளம் என்னென்ன, ஜனங்கள்லாம் கூடி நிற்கிறாங்க, 10 பேர் நிற்கிறா, அதில் 4 பேர் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் வேடிக்கை பார்க்குறான். என்னடா இந்த அம்மாவை என்னமோ சாமின்னு எல்லாரும் உளுந்து கும்பிட்றானே அப்படின்னு அவனுக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாமல் தெருவில் ஏதாவது 4 பேர் கூடி நின்னா அதில் 4 பேர் சேர்ந்து வந்து பார்ப்பான். அப்படி பார்ப்போர் 4 பேர் இருப்பான். இன்னும் சில பேர் வந்து வேறு வேறு யோசனைகளோடு இருப்பான், ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு இருப்பான். ஒருவர் இருவர் தான் பரிபூர்ண சரணாகதியோடு அங்கே நிற்பான். அம்மா, நீ வந்து எங்களை காக்க வந்த தெய்வம், என் பிரச்சனையை பரிபூர்ணமாக உன்னிட்ட சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறேன். இனி எது நடந்தாலும் உன்னுடைய சித்தம், நீ பார்த்து வைக்கிறதுன்னு நான் முடிவுக்கு வந்துட்டேன். எனக்குன்னு எந்த சிந்தனையும் இல்லை, எந்த முடிவும் இல்லை. உன்னை பார்த்தேன், உன்னிட்ட நான் சொல்லிட்டேன்னு மனப்பூர்வமாக தன்னுடைய மன உணர்வுகளை அந்த அம்மாவை நோக்கி பரிமாறி சரணாகதி அடைந்திருப்பான். அவன் சொல்லி முடித்த உடனே அந்த அம்மா அப்படி திரும்பி அப்படின்னு எச்சை உமிழ்வாங்க. அதன் பிறகு எழுந்து போவாங்க. அப்படி அவர்கள் தனது எச்சிலை உமிழ்வது தான் உன்னுடைய பிரார்த்தனைக்கு அவர்கள் கொடுத்த ஆசீர்வாதம் என்கிற ஒரு சூட்சம நுணுக்கத்தை அன்பர்கள் புரிந்து கொள்க. இந்த எச்சில் ஆசீர்வாதம் என்பது இத்தகைய அவதூதர்களுடைய நடைமுறையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்று. உதாரணத்துக்கு திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்
கடும் தோல் நோயோடு வந்த ஒரு இளம் பெண்ணை நோக்கி காரி உமிழ்கிறார். என்னடி வேணும் அப்படின்னு கேட்டி சூனு துப்புறாரு. அவ மேனியில அந்த எச்சில் போய் விழுது. தன்னை அறியாமல் தன்னுடைய உடல் முழுதும் ரணமாகி இருக்கிற அந்த தோளுக்கு கிடைத்த மருந்தென கருதி மகிழ்ச்சியா சாமி போதும்னு தேய்ச்சிக்கிறா, பெரும் பாக்கியம்னு. அன்றைய இரவே அப்படியே படபடையா அவளை சூழ்ந்திருந்த அந்த தோல் நோய் வந்து காய்ந்து உதிர்ந்து போகிறதுன்னு அவருடைய வரலாற்றில் நடந்த நிகழ்வு. வடநாட்டில் கோரக்க சித்தர், நேபாள தேசத்தினுடைய பிற்கால அரசனாக வந்த ஒரு கூர்கா இனத்தினுடைய இளைஞர் பிருத்திவ் நாராயண் ஷாவை வனத்தில் சந்திக்கிறார். உங்களுடைய குலகுரு நான் தாம்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். உடனே பிருத்திவ் நாராயண் ஷா வழிப்பயணத்தில் தனக்கு உணவுக்கு தேவைன்னு ஒரு மண் கலயத்தில் தயிர் வச்சிருக்கிறார். அதுதான் அவரால் இப்போதைக்கு கொடுக்க முடியும். எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறீங்க, நேபாள தேசத்தினுடைய அரசனாயிடுவேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, என்னுடைய கைமாறு சுவாமின்னு இந்த தயிர் பானையை எடுத்து கொடுக்குறார். ஒரு பெரும் நிலையில் இருக்கக்கூடிய மகான் சித்த புருஷர், அட்டமா சித்துக்களை தன்வசம் கொண்டவர்கள், இந்த பிரபஞ்சத்தின் பல நுணுக்க ரகசியங்களை பயின்றவர்கள். அவங்க வந்து வெறும் கையில் எப்படின்னா தயிர் வரப்போகுது, இன்னும் சொல்லப்போனால் பசி இல்லாமல் வாழும் வல்லமை கொண்டவர்கள். இவருடைய அன்பு தயிர் கொடுக்குறார். அதை கையில் வாங்கின கோரக்கர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அதில் ஒரு தனது எச்சிலை உமிழ்ந்து இது எனது பிரசாதம் அப்படின்னு திரும்ப கொடுக்குறார். ஒரு சாதாரண இளைஞனாக அவரை எதிர்கொள்கிற போது நீ தேசத்தின் அரசனாவாயின்னு வாக்கு கொடுத்துட்டாரு, அந்த கணமே அவனுக்கு அரசனான நினைவு வந்துடுச்சு. குரு பிரசாதம்னு கொடுத்த அந்த தயிரில் அவர் எச்சி உமிழ்ந்தார்ல, அதை பார்த்து அசுசை அடைந்து அப்படியே அந்த பாத்திரத்தை வாங்கிறது மாதிரி வாங்கி வேணுக்குன்னு கை தவறி விழுவது போல கீழே விட்டுறார். அவர் எச்சி துப்புனது எப்படிப்பா சாப்பிட்றதுன்னு. அந்த கீழே விழுந்த அந்த தயிர் கலையும் உடைந்து அந்த பிருத்திவ் நாராயண் ஷாவினுடைய காலினுடைய 10 விரல்களில் அந்த தயிர் பட்டுடுது. கோரக்கருக்கு இது புரிஞ்சு போச்சு. இவன் வந்து வேணுக்குன்னு பாத்திரத்தை நழுவ விட்டுருக்கிறான். அதனுடைய நோக்கம் இதை இந்த நம்மளுடைய ஆசீர்வாதத்தை அசுசையாக பார்த்துட்டான். பெரியவர்கள் வந்து ஒன்றை கொடுத்துட்டாங்கன்னா திரும்ப வாங்க மாட்டாங்க. பெரிய நிலையில் இருக்கிறவங்க தப்பான ஆளுக்கு கொடுத்துட்டா கூட சரி அதோட தலையை முள்ளிவிடுவோம் போயிட்டு போகுது போ அப்படின்னு விட்டுடுவாங்க. அதுதான் பெரியவர்களுடைய குணம். அங்கே கோரக்கர் என்ன செய்கிறாரு, உனக்கு நான் வரம் கொடுத்தேன், இந்த தேசத்துக்கு நீ அரசனாயிடுவ, ஆனால் 10 வம்சம் அந்த தயிர் பட்ட 10 விரல்கள் இருக்குல்ல அது உனக்கு பாக்கியம், என்னுடைய பிரசாதம் உன் மேனியில் பட்டது 10 இடத்துல, உன்னுடைய 10 தலைமுறை தான் அந்த ராஜ்யத்தில் நீடிக்கும், அதுக்கு மேலே அடியோடு போயிடுண்டான்னு அதுக்கு ஒரு சாபமும் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். அதுதான் பிற்காலத்தில் நேபாளத்தில் 10 தலைமுறைக்கு பிறகு அந்த குடும்பத்தில் வந்த ஒரு இளவரசர் ஒரே நாளில் தன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் துப்பாக்கியால் சுட்டு அந்த சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்ததுங்கிறது வரலாற்று செய்தி. இதையும் அடியன் வந்து கோரக்கர் சித்தர் குறித்தான வீடியோவில் இந்த சம்பவங்களை பேசியிருக்கிற, பார்க்காதவர்கள் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவை பாருங்கள். அதே போல் இன்றைக்கு திருத்துறைப்பூண்டி அருகில் இருக்கிற குழந்தை சித்தர், அவருடைய ஆசீர்வாதமே எச்சில் உமிழ்தல் தான். யாரை பார்த்தாலும் முதல்ல அவங்க மேலே எச்சிலை துப்பிடுவார். இத்தகைய இந்த எச்சில் ஆசீர்வாதம் என்பது மானுட உடம்பு என்பதே முழுக்க அசுத்தமானது தான். நெருப்பு என்கிற அந்த அக்னி என்பதற்கு நல்லது கெட்டதுன்னு குணம் கிடையாது. அக்னி ஒரே வடிவம்தான்.
அது யாகத்துக்கும் அதுதான், வீட்டு கூரையில் இருந்தாலும் அதுதான், அதில் இனம் வேறுபாடு கிடையாது. இந்த அசுத்தம் சுத்தம் என்கிற பாகுபாடு மானுட உடலுக்கு பொருந்தாத ஒன்று. நாம் நினைக்கிறோம் நாம் ரொம்ப சுத்தமாக இருக்கோம்னு, அது நம்மளுடைய புறத்தை கருதி நாம் மாயையில் அப்படி சொல்கிறோம். உண்மையிலேயே நம்முடைய உடல் அசுத்தமானது. எந்த நிலையிலும் நம்முடைய உடலின் உள்புறத்தில் மலஜலம் தங்கி தான் இருக்கும். லட்சக்கணக்கான உயிரணுக்கள் உள்ளே மேய்ந்து கொண்டிருக்கிறது. அவை உண்ணுகின்றன, அவை மலம் கழிக்கின்றன. உள்ளிருந்து தோஷங்கள் வெளியேறிக்கொண்டே இருக்கும். நாம் அவற்றை மறைத்து கொள்கிறோம். சுத்தமாக இருப்பதாக நம்மை மாயையின் காரணமாக நம்பிக்கொள்கிறோம். அதனால் நான் சுத்தம் நீ அசுத்தம்னு நாம் அவங்கள சொல்கிறோம். அசுத்தம் என்பது அகத்தில் இருக்குதுன்னா அதுதான் அசுத்தம். மனம் அசுத்தமற்று இருக்கணும், விசாலமாக இருக்கணும், உயர்ந்த சிந்தனைகளோடு இருக்கணும். அந்த பரிசுத்த உணர்வு உள்ளிருந்ததுன்னா வெளியில் இருப்பது வந்து அவசியம் இல்லாது. இத்தகைய அவதூதர்களுடைய தோற்றம் அப்படிப்பட்டது. ஆக இந்த எச்சில் ஆசீர்வாதம் என்பது தான் தொப்பியம்மானுடைய ஒரு நுணுக்க சூட்சமத்தை நம்மளிடம் பிரபஞ்ச சக்திகள் ஊடாடிக்கொண்டிருக்கிறது, உள்முகமாக சுழண்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய வெப்பம் வேகம் அந்த ஈரமான ஒரு எச்சிலை சதா தள்ளி கொண்டே இருக்கு. அவங்களால் அனுகிரகம் பெற்றவர்கள் இன்றைக்கு தேசம் முழுதும் இருக்கிறாங்க. சிலருடைய அனுபவங்களை நான் கேட்கிற போது ரொம்ப சிலிர்த்து போயிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சித்துக்களை அந்த அம்மா அவங்கள நினைச்சாலே போதுங்கிற நிலையில் இன்றைக்கு அவங்க நிலை இருக்கு. நன்றி.